வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகிருந்து நான் கந்தசாமி. டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ 7ஆம் தேதிக்கான இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாருங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து, மகளிர் தினத்தன்று நாட்டின் டேஸ் புராதன இடங்களை இலவசமாக பார்வையிட பெண்களுக்கு மத்திய அரசு அனுமதித்துள்ளது அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, 142 புராதன இடங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா மார்ச் 8 அப்படிங்கிறது வந்து பெண்கள் தினம் இல்லையா, அதுக்காக இந்த வசதி செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் எஸ் வங்கியின் எத்தனை சதவீத பங்குகளை எஸ்பிஐ வாங்குகிறது அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர், 49%. அதாவது 1500 கோடி இழப்பு அது வந்து மீட் பண்ணியிருக்கு. மூணாவது கேள்வி, ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்த எந்த நாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற கேள்வி. ஏ ஆன்சர், இந்தியாவுக்கு, அதாவது குரோஷி அப்படிங்கிற சொன்னார், அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் அவர். நாலாவது கேள்வி, ஆர்எஸ்டபிள்யூ T20 கிரிக்கெட் தொடர் எங்கு தொடங்குகிறது அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, நவி மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சச்சின், லாரா இந்த மாதிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. அதாவது இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, இந்த மாதிரி 5 நாடுகள் இப்போ கலந்துக்குது. அஞ்சாவது கேள்வி, உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தமிழகம், பி ஆன்சர். அதாவது அப்படின்னு சொன்னவர் பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஓகேவா? ஆறாவது கேள்வி, பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எத்தனை மொபைல் செயலிகள் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆன்சர், 5. ஏழாவது கேள்வி, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் பொதுத்துறை நிறுவனத்தில் உள்ள தனது டேஸ் பங்குகளை டேஸிற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது, அதாவது விற்பதற்காக பங்குகளை விற்க அப்படிங்கிறது, பட் டைப்பிங்கில் வந்து விற்கு அப்படின்னு போட்டாச்சு, சரியாக டைப்பிங் மிஸ்டேக். விற்பதற்காக மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கு. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆன்சர், 52.98%. அதாவது பாரத் பெட்ரோலியம் நிலையத்தில் இருக்கிற தன்னுடைய 114.91 கோடி வந்து கோடி பங்குகளை விற்கிது. எட்டாவது கொஸ்டின், மேம்படுத்தப்பட்ட மென்பொருளை அறிமுகம் செய்தது டேஷ் அப்படிங்கிறது, டி ஆன்சர், டேலி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்கள் 9வது கொஸ்டின், சிவகங்கை எஸ்பி டேஷ் என்பவருக்கு விருது கிடைத்திருக்கு, என்ன விருது அப்படின்னா, ஆன்சர் வந்து ரோஹித் நாதன் அப்படிங்கிறவருக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. அதாவது இட் வாரண்ட் இ சம்மன் இபிட், அதோடு சேர்ந்து நவீனத்தை சொல்லிக்கிறது வந்து இ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் அந்த விஷயத்தில் அவருக்கு சில இதுகள் கொடுத்துருக்கு. எந்த நகரத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க தமிழக அரசு பரிசீலனை செய்யப்பட உள்ளது அப்படிங்கிற கொஸ்டின் சி ஆன்சர், மயிலாடுதுறை அப்படிங்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். மறுபடியும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.